ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால், உங்கள் ப்ராஜெக்டை வந்து நீங்கள் செட்டிங்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபைல்ஸை கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கொடுத்த வட்டிக்கு நீங்கள் 1080p வரைக்கும் வந்து குவாலிட்டி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஹெச்டி. அதுதான் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரேம் ரேட் வந்து 30 FPS வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்லோ மோஷன் சூப்பராக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, வச்சதுக்கப்புறம் இருக்குது சாம்பிள் இமேஜ். நீங்கள் எடுத்த சாம்பிள் இமேஜ் வந்து டைம் லைன் ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ண வட்டிக்கு டு நாட் சேஞ்ச் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே நண்பா, நீங்கள் வந்து இப்போ டைம் லைனில் ஆட் பண்ண வேட்டிக்கு என்ன பண்ணால், ஒரு டைம் ப்ரிவியூ பாருங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த இடத்துலேருந்து வீடியோ ஃபாஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு ஸ்லோ மோஷன் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கான இடத்த வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண வேட்டிக்கு அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, அதுக்கு வந்து சிசர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த நேரத்தில் ஸ்லோ மோஷன் அண்டு ஃபாஸ்ட் இடமோ நீங்கள் வந்து ஒவ்வொரு இடமா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்து ஒரு தனித்தனியாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் ஆட் பண்ண முடியும். ஓகே, நான் வந்து ஒரு 3 இடத்துல ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீடு வந்து வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2வது கூடிய ஃபுட்டேஜில் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம், அந்த ஃபுட்டேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஐக்கான் ஒன்று இருக்கும், அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவாக இல்லை ஃபாஸ்ட்டானு கேட்கும். நான் வந்து ஃபாஸ்ட் கொடுத்துக்கிறேன். இது வந்து 4x கொடுத்தனா வந்து கொஞ்சம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே. ஓகே, கேப்பில் வந்து ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிட் கொடுத்துங்க ரீப்ளேஸ்னு, ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோ கரெக்டாக மெர்ஜ் ஆகி வரும். ஓகே, இந்த மாதிரி வந்து நான் எந்த இடத்துல ஃபாஸ்ட் வேணும் எந்த இடத்துல ஸ்லோ வேணுமோ அந்த இடத்துல நான் வச்சு ரெக்ட் பண்ணி அந்த ஸ்பீட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரே ஈவன் ஆக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, நான் வந்து சொன்னது போல் 2 இடத்துல மட்டும்தான் ஃபாஸ்ட் வச்சுக்கிறேன். நமக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ரிவர்ஸ் வரதுக்கோசரம் வீடியோவை அந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் அண்ட் டுரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் ஸ்பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்பீடுங்கிறதுல வந்து ஒரு 4 அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நான் இப்போ வந்து 4 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து வீடியோ வந்து ரிவர்ஸில் ரன் ஆகும். ஓகே, கிட்டத்தட்ட இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் ட்ரான்சாக்ஷன் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ வரத்துனா ஃபேட் இன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது பிளாக்லேருந்து ஒயிட்டாக வர மாதிரி இருக்கணும் வீடியோ, அது வந்து ஃபேட் அப்படின்னு ஒரு ட்ரான்சாக்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை வந்து எடுத்து வந்து வைங்க உங்கள் வீடியோவில் இருக்க முன்னாடி. ஓகே, இது வந்து சும்மா ஷார்ட்டாக வைங்க, அப்போ தான் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் வந்து கடைசியில் வந்து ஜூம் அவுட் ஆகணும், அதுக்கு வந்து ஜூம் அப்படின்னு ஒரு டைப் பண்ணுங்கள் நீங்கள் சர்ச்சிங்கில். இந்த ஜூம் வந்து எந்த ட்ரான்சாக்ஷன் வச்சால் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஜூம் 6 அப்படின்னு இருக்கும், அந்த இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் 6 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடச்சிச்சு, அது வந்து லாஸ்ட்டாக வச்சு கரெக்டாக சின்னதாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் உங்கள் காய்ஸ், இப்போ வந்து உங்களோட வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ண வேண்டியாச்சு. இப்போ டைம் ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடிட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாம்ராடெக் பை பிரணேஷ்.